அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். தேசிய டெங்கு வாரம், வடக்கின் பல பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கை. இந்திய மீனவர்களின் படகுகள் இலங்கை கடற்படை கப்பல் மோதல், நீரில் மூழ்கிய 7 மீனவர்கள் உயிர் பிழைப்பு. பவுனியாவில் தனியார் மது விடுதி முழுமையாக தீயிலிருந்து நாசம், தீயணைப்பு படையினர் கடும் முயற்சி. யாழ் மாநகர சபையின் வாதாந்த அமர்வு, வர்த்தக கண்காட்சி தொடர்பில் விவாதம். சீன மக்களே சாப்பிடாத ரசாயன அரிசியை இறக்குமதி செய்யும் அரசாங்கம், ரோஹிணி குமாரி விஜயரத்ன தெரிவிப்பு. யாழ் தனியார் மருத்துவமனையில் மேற்கொண்ட இருதய சத்திர சிகிச்சை, இளைஞன் உயிரிழப்பு. ராஜபக்சர்களுக்கு தலையுறுதியாக மாறிய சுசில், மஹிந்த உட்பட 54 பேருக்கு தண்டனை. கோட்டா அரசால் வெளிநாட்டுக்கு தாப்பிச் செல்லும் இளைஞர்கள், சபையில் அம்பலப்படுத்திய சஜித். இலங்கையில் 11 பேரை கடத்தி கொலை செய்த அட்மிரல், வழங்கப்பட்ட 5 நட்சத்திரங்கள் பொன்சேகா தகவல். பலாலி விமான நிலைய விவகாரம், இந்தியா விதித்துள்ள நிபந்தனை. மைத்ரி விரட்ட வேண்டும், முன்னாள் ஜனாதிபதி ஆவேசம். பவுனியாவில் மொழி உரிமை திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது, சமூக ஒற்றுமைக்கான மக்கள் பேரவை குற்றச்சாட்டு. 3 பெரும் நெருக்கடிகளுக்குள் சீக்கிய இலங்கை, பாராளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்திய அமைச்சர். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை உண்மை, சமாதானம் மலரவில்லை, சித்தார்த்தன் ஆதங்க. சீனாவின் பொறியில் சிக்கிய ஸ்ரீலங்காவை மீட்கும் இந்தியா, 18,090 கோடி கடன் தொகை தொடர்பில் வெளிபெறும் தகவல்கள். கோட்டாபய அரசியல் அனுபவம் இல்லாதவர், நேரடியாக தெரிவித்தார் ராஜாங்க அமைச்சர். தேசப்பற்றி உடம்பில் பூசிக்கொண்ட அமெரிக்கர்களான ராஜபக்சாக்கள் நாட்டை இல்லாமல் ஆக்கியுள்ளனர், அனுரா குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கின் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடன் இணையுங்கள், டக்ளஸ் பகிரங்க அழைப்பு. 13வது திருத்தச் சட்டம், தமிழர்கள் மீதான அட்டூழியங்களை தடுக்கும், விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இந்தியாவிடம் கோரப்பட்ட விவகாரம், விளக்கம் அளிக்கும் சுமந்திரன். வெளிநாட்டு பிரஜைகளுடனான திருமணம், இலங்கையர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளுக்கு எதிராக மறுத்தாக்கல். சுதந்திர தமிழீழம் வேண்டுமா, சுயாட்சி வேண்டுமா என்பதை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களே தீர்மானிக்க வேண்டும், கோட்டாபயவுக்கு பதிலடி வழங்கிய சிவாஜி லிங்கம். தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு வாரத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு வேலை திட்டங்கள் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மற்றும் பவுனியா ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் மானிப்பாய் பொதுச் சந்தையில் டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் உள்ளடக்கிய தோண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு டெங்கு ஒழிப்பு சம்பந்தமான வீதி நாடகமும் நடத்தப்பட்டது. பின்னர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் வடக்கு மாகாண பிரதம செயலாளருக்கு இடையில் நினைவுச் சின்னங்கள் பரிமாற்றப்பட்டதோடு சந்தையை சுற்றிய வளாகமும் சுத்தப்படுத்தப்பட்டது. வெலிகமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அந்தோணி பிள்ளை ஜெபனீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எஸ் எம் சாமன் பாந்துர் சேன, சிறப்பு அதிதிகளாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன், யாழ்ப்பாண பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் சுலோக் சென்னா, சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் கிந்துசா, வெலிகாமம் தென்மேற்கு சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் டெங்கு நோயிலிருந்து அம்மை பாதுகாப்போம், நுழம்பு பெருகும் இடங்களில் இல்லாமல் செய்வோம் எனும் தொனிப்பொருளில் நகர சபையினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் வவுனியா பூந்தோட்டம் பெரியார்குளம் பகுதியில் உள்ள கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு முன்பாக இன்று காலை 8:45 மணியளவில் இடம்பெற்றது. அந்த வகையில் வவுனியா நகர சபையினரினால் முன்னெடுக்கப்பட்ட இவ்வேலி திட்டம் நகர சபையின் தவிசாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர கலந்து சிறப்பித்ததுடன், சிறப்பு விருந்தினராக வவுனியா மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் தேவேந்திரம் ராதீஸ்வரன் மற்றும் வவுனியா மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் எம் மகேந்திரன் ஆகியோரும் கௌரவ விருந்தினர்களான வவுனியா பிராந்திய தொற்று நோயியலாளர் வைத்திய லவன் மற்றும் விருந்தினர்களாக நகரசபை உறுப்பினர் சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். நகரசபை செயலாளர் இத்தாயாபரன் அவர்களின் நெறிப்படுத்தலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இவ்டெங்கு ஒழிப்பு செயற்திட்டத்தில் பிரதம சிறப்பு கௌரவ விருந்தினர்கள் டெங்கு பெருகும் இடங்களில் காணப்படும் குப்பைகளை அகற்றி
டெங்கு ஒழிப்பு செயற்திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அப்போது பொது சுகாதார பரிசோதகரின் வழிகாட்டலில் வவுனியா போலீசாரின் ஒத்துழைப்புடன் பூந்தோட்டம், பெரியார்குளம், கொடியிருப்பு ஆகிய பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. வீடுகளில் டெங்கு பரவும் இடங்கள் அடையாளம் காணப்படின் வீட்டின் உரிமையாளருக்கு முதலாவது எச்சரிக்கை வழங்குவதுடன் தேவையற்ற கழிவுகள் இருப்பின் நகரசபை வாகனத்தில் ஏற்றப்பட்டது. மேலும் கிணறுகளில் மீன்கள் விழும் நடவடிக்கையும் இடம்பெற்றிருந்ததுடன் வீதியோரங்களில் காணப்படும் கழிவுகள் நகரசபை சுகாதார பணியாளர்களினால் அகற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மதுவிருந்தகத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் திடீரென தீப்பற்றி எரிந்தமையை அடுத்து தீயணைப்பு பிரிவினர் கடும் முயற்சி மேற்கொண்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். குறித்த பகுதியில் வெளியில் சத்தம் கேட்டதனை அவதானித்த ஆய்லவர்கள் வெளியில் சென்று பார்வையிட்ட சமயத்தில் குறித்த மதுபான சாலையில் தீப்பற்றி எரிந்தமையினை அவதானித்துள்ளனர். அதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட ஆய்லவர்கள் நகரசபை தீயணைப்பு பிரிவினருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீயினை சிறிதளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் கட்டடத்தின் மேல்பகுதி முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் விரைந்து செயற்பட்ட இலங்கை மின்சார சபையினர் குறித்த பகுதிக்கான மின்சாரத்தினை துண்டித்துள்ளதுடன் போலீசாரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுபான சாலை கட்டிடத்தினுள் இருந்து வடிச்சந்தங்கள் கேட்ட வண்ணம் உள்ளமையினால் தீயினை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் மாநகர சபை மண்டபத்தில் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெறவுள்ள சர்வதேச வர்த்தக கண்காட்சி தொடர்பில் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இறுதியாக நடைபெற்ற குறித்த கண்காட்சிக்காக மாநகர சபைக்கு செலுத்த வேண்டிய நிதியான 30 லட்சம் இதுவரை செலுத்தப்படாதிருந்ததாகவும் அதில் 10 லட்சம் தற்போது குறித்த தரப்பினரால் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மிகுதி பணம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் முதல்வர் தெரிவித்திருந்தார். அத்தோடு இம்முறை இறுக்கமாக வர்த்தக கண்காட்சியில் ஸ்ட்ரோலின் அரவீடு குறைப்பு மாநகர சபை இறுக்கமாக இருக்க வேண்டும் என்றும் நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட விடயங்களில் மோசடி இடப்பெறாத வகையில் கண்காணிப்பு இறுக்கமாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதுடன் அவ்வாறு மோசடிகள் காணப்பட்டால் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் 3 லட்சம் ரூபாய் தண்டம் அறவிடப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை ஆளுநரின் அதிகாரங்கள் தொடர்பில் கடிதம் ஒன்று தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஒழுக்கம் தொடர்பில் வரையறை செய்துள்ளதுடன் அவ்வாறு ஒழுக்கம் மற்றும் சட்ட வரையறையை மீறி செயற்படும் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவோ அல்லது அவரை நீக்கவோ அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணனால் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்தவர்களின் உச்சநீதிமன்ற வழக்கு ஆவணங்கள் நீண்டகாலமாக மொழி பிரச்சினை காரணமாக நிலுவையில் உள்ளமையால் அவற்றை காலதாமதமின்றி விரைவுபடுத்தி தீர்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு இலங்கையின் பிரதமர் நீதியரசிடம் வலியுறுத்துவதற்கு மகஜர் சமர்ப்பிக்க ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் சிரேஸ்த மனித உரிமை சட்டத்தரணியுமான மொடியப்பக ரெமீடியஸ் முன்வைத்த யோசனைக்கு சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு ஆரியகுளம் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அப்பகுதியை புனரமைக்கும் போது இருந்து வந்த நிலை தற்போது மாறி பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நடந்தேறி வருவதால் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல் அவசியம் என்றும் அதன் பாதுகாப்பையும் புனிதத்தன்மையையும் உறுதி செய்ய சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநகர சபை உறுப்பினர் ரா செல்வ வடிவேல் வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் பயிரிடப்படும் நெற்பயிர்களில் ரசாயன உரங்கள் நிறைந்து காணப்படுவதாகவும் இதனையே நாம் இலங்கைக்குள் பெறவுள்ளோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சம் நேற்று முன்தினம் ஆற்றிய கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குறைந்த ரசாயனங்கள் மூலம் பயிரிடப்பட்ட அரிசியை சாப்பிடுகிறார்கள். இந்த அரிசி ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஏனென்றால் சீனாவின் மண் மிகவும் மாசுபட்டு மற்றும் ரசாயனங்கள் நிரப்பியுள்ளது. சீனாவில் உள்ள மக்கள் கூட தங்கள் சொந்த பொருட்களை சாப்பிட விரும்பவில்லை. இதே ரசாயன பொதி செய்யப்பட்ட அரிசிதான் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படும். சீனாவிடமிருந்து இந்த நன்கொடியை பெறுவதன் மூலம் அரசு தலைவரும் அரசாங்கமும் அவர்களின் சொந்த கொள்கைகளுக்கு முரணாக இருப்பதாகவும் இலங்கையில் மக்கள் ரசாயன பயிரிடப்பட்ட உணவை உட்கொள்வதை உறுதி செய்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தனியார் மருத்துவமனையில் இடம்பெற்ற இருதய சத்திர சிகிச்சையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இருதய வாழ்வு சத்திர சிகிச்சையின் போது உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியுள்ளது. சங்கானி தொட்டிலடியை சேர்ந்த 37 வயதுடைய வைத்திலிங்கம் கஜூரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார். இருதய வாழ்வு சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட அதிகளவு குருதிப்பெருக்கு உயிரிழப்புக்கு காரணம் என விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் முன்னெடுத்தார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சகல் வசதிகளுடன் கூடிய இறுதி அறுவை சிகிச்சை கூடம் உள்ள போது மாதத்தில் குறிப்பிட்ட அளவு சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளப்படும் நிலையில் தனியார் மருத்துவமனையை நாடும் நிலைமையுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சாக்கள் சிங்கள பௌத்த வாக்குகளால் மீண்டும் வெல்ல முடியாது எனவும் மஹிந்த ராஜபக்ச உட்பட 54 பேர் ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது வேறு கட்சியின் உறுப்புரிமையினை பெற்றுக்கொள்ள முடியாது, இது விசாரணையின்றி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும் என முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் இராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து பதவி நீக்கப்பட்ட சுசில் பிரேமஜெயந்தவின் எதிர்கால அரசியல் தொடர்பிலும் அரசுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி குழுவை அவர் உருவாக்குவதில் முன்னிற்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் கருத்து தெரிவிக்கையில், தான் இராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து மாத்திரமே நீக்கப்பட்டுள்ளேன். இன்னும் பொதுஜன பிரமுன கட்சியின் அங்கத்துவத்திலிருந்து நான் இன்னும் விலகவில்லை. எனவே அந்த நிலை வந்தால் நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்ச உட்பட 54 பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வெற்றிலை சின்னத்தின் கீழ் எனது கையொப்பத்துடன் 2015 ஆண்டுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செய்யப்பட்டனர். இன்னும் ஒரு 2017 ஆண்டு காலப்பகுதியில் மொட்டி சின்னத்தை கொண்ட பொதுஜன பெருமுன கட்சியில் இணைந்து கொண்டார்கள். அரசியலமைப்பின்படி ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது வேறு கட்சியின் உறுப்பினர் நிலையை பெற்றுக்கொள்ள முடியாது, இது விசாரணையின்றி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். நான் முன்னாள் அரசு தலைவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் தூங்குவுடன் இணைய போவதாக பரவலாக பேசப்படுகின்றது. அவரை பொறுத்தவரையில் பிரதான அரசியலில் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை. இதற்கான உயர்மட்ட பேச்சுக்களும் இதுவரை இடம்பெறவில்லை என்றார். இலங்கையில் உள்ள இளைஞர்களை கோட்டபாய அரசாங்கம் வெளிநாட்டுக்கு துரத்தியுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பிரச்சினைகள் இப்போது தீரவில்லை, ஆனால் பயங்கரவாதம், தேசிய பாதுகாப்பு என்று கூறி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இஸ்லாமிய சமூகத்தை இவர்கள் இப்போது துன்புறுத்துகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. நாட்டில் வாழ முடியாது என்று இங்குள்ள இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர். இளைஞர்கள் இங்கு இல்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பது யார்? வாழும் மக்களிடம் பணம் இல்லை, நாட்டில் டொலர் இல்லை, கோவிட்டை காரணம் காட்ட வேண்டாம். உலக நாடுகளும் கோவிட் தொற்றுக்கு இலக்காகியுள்ளன, ஆனால் அங்குள்ள மக்கள் வரிசையில் நிற்கவில்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் என பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார். இதற்காக நாட்டின் இளைஞர் யுவதிகள் உட்பட பொதுமக்கள் எதிர்காலத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும் என அவர் இன்று தமது பாராளுமன்ற உரையின் போது கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் அரசியல்வாதிகள் மாறப்போவதில்லை என்பதன் காரணமாகவே இளைஞர் மற்றும் யுவதிகள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்று தாம் கோருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இளைஞர் யுவதிகள் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்த போதும் அவர்கள் ஏமாற்றப்பட்டனர். எனவே எதிர்காலத்தில் பொதுமக்கள் தூர நோக்கத்துடன் செயற்படுமாறு சரத் பொன்சேகா கேட்டுக்கொண்டார். அரசியலமைப்பு இல்லாத நாடாக இங்கிலாந்து இருக்கின்ற போதும் இங்கிலாந்தில் ஜனநாயகம் சிறப்பாக பேணப்படுகின்றது. முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லியாம் போக்ஸ் வெளிநாட்டு ஒன்றுக்கு சென்றிருந்த போது ஆதரவாளர் ஒருவரையும் அழைத்து சென்றார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போது அவர் தமது பதவியில் இருந்து விலகிக் கொண்டார். இன்னும் இலங்கையின் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தமது வளர்ப்பு பிராணிகளையும் கொண்டு செல்கின்றனர் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். இங்கிலாந்தின் இளவரசர் ஆண்ட்ரூ மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான விசாரணை ஆரம்பிக்கும் முன்னரே அவர் வகித்து வந்த அட்மிரல் பதவியை மகாராணி ரத்து செய்தார். இன்னும் இலங்கையில் 11 பேரை கடத்தி சென்று கொலை செய்த அட்மிரல் ஒருவருக்கு 5 நட்சத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் நேற்று முன்தினம் ஆற்றப்பட்ட கொள்கை விளக்க உரை தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் இன்று பதில் வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், அதிலே சில விடயங்களை அவர் பொதுவாக நாட்டுக்கும் சொல்லியிருக்கிறார். முதல் தடவையாக தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் நான் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது. அது அவருடைய அந்த
நாடுபூராக விளம்பிய கொந்தளிப்பின் விளைவு என்றுதான் நாங்கள் அதை கூற முடியும். இதை விட பல விடயங்களை, நீர்ப்பாசன திட்டங்கள், தொழில்நுட்ப தொழில்துறை விடயங்கள் போன்ற பலவற்றை கூறியிருந்தாலும் கூட காணாமல் போனவருடைய விவகாரத்தை அது எல்லோருக்கும் பொதுவானது என்று கூற விளைவுகின்றார். போரிலே காணாமல் போனதுன்றது படை வீரர்கள், அது விடுதலை புலிகள் தரப்பிலும் காணாமல் போனவர் என்று சொன்னால் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய உடலங்கள் மீட்கப்படாவிட்டால் அவர் காணாமல் போன பட்டியலில் இருப்பார், அவர் அதன் பின்னர் இறந்ததாகத்தான் கருதப்படுவார். ஏனென்றால் இல்லாவிட்டால் அவர் கைதியாக மற்ற அணியிலே இருக்க வேண்டும். அவர்கள் அதை அரச விடுதலை தமிழீழ விடுதலை புலிகளாக இருந்தால் அரசாங்கத்தினர் கைதிகளாக இருக்க வேண்டும். அரசாங்க படைகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளிடம் கைதிகளாக இருக்க. இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் முற்றாக அழித்தொழிக்கப்பட்டு இல்லை என்று சொன்ன பின்னர் உங்களுடைய மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் என்று இறக்குறைய 5000 பேர் என்றால் அவ்வளவு பேரும் இறந்து விட்டார்கள் என்றுதான் கொள்ள முடியும். அவர்களை வைத்துக்கொண்டு இராணுவத்தினரிடம் சரணடைந்த பலரை நீங்கள் பிடித்தவர்களை கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர்களை ரெண்டையும் நீங்கள் ஒன்றாக்க முடியாது. என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்ஸ் என்றால் தான் நாங்கள் சொல்கிறோம், கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவர் மற்ற சண்டைக்கு போய் காணாமல் போயிருக்கார். அதனால் இல்லையென்று சொல்லவில்லை. அது சிங்களவர்களாக இருக்கலாம், சாதாரண பொதுமானாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை. ஆனால் மிக பெரும்பாலான தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த கணவன்மாரை, பிள்ளைகளை, உறவுகளை படையினரிடம் கையளித்தவர்கள். இதைவிட பச்சளம் குழந்தைகள், 6 மாதம் 1 வயது நிரம்பிய குழந்தைகளாக படையினரிடம் சரணடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கட்டாயமாக காணாமல் போயிருக்கிறார். அதுக்கான நீதி இலங்கை அரசாங்கத்தால் முடியாது, சர்வதேச நீதி வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய ஒரு விடயம். அதை விடுத்து இவர்கள் திருப்பி திருப்பி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. இதைவிட பொருளாதார ரீதியாக அல்லது வேறு விடயங்களிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும். எத்தனை பேர் ஒத்துழைத்து என்ன, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்போம். ஒத்துழைத்து கொண்டிருக்கிறவர்களால் இன்னத்தை இதுவரை சாதிக்க முடிந்தது என்று கேட்டால் பார்த்தீர்களா இருந்தால் இப்போ பலாளியிலே விமான நிலையத்துக்கான கட்டுவன் விடயத்திலே கூட 9 காணி உரிமையாளர் காணியை பிடிக்க பார்க்குறீர்கள், விடுவிக்கப் போவதாக சொல்கிறீர்கள். வல்வெட்டுத்துறையிலே பொலண்டி பகுதியிலே புதிய இராணுவ முகாம் ஒன்றை ஆலடி பகுதியிலே அமைப்பதற்கு வீதியோரமாக பருத்தித்துறை பொன்னாள வீதியிலே சுமார் 5 பரப்பிலே முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அவை விடுவேன் என்று சொல்லிவிட்டு புதுசாக பிடிச்சா அது கணக்கு இல்லையா? இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன் இவ்வளவு நல்லாட்சி காலத்திலும் இன்று வரை அச்சுவேலியிலிருந்து நேரடியாக வசாவளான் செல்கின்ற வீதியை முடி வைத்திருக்கிறீர்கள்? அவை இவற்றை விடுவிக்காமல் விமான நிலைய விஸ்தரிப்புக்கு உங்களுக்கு தேவையான ஒடுபாதைக்கு தேவையான விடயங்களை ஏற்கனவே 1983 சில விடயங்கள் சுயரித்து ஆகிவிட்டது. அவை புதுசாக மக்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். அவை இந்த இடத்திலே தான் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி அவர் மூச்சு விடவில்லை. அவர் மூச்சு விட்டிருந்தால் தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். இதைவிட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். ஜனாதிபதி பேச இந்த கூப்பிட போகிறாரண்டு ஆயத்தமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. 2 வருஷம் ஜனாதிபதி பதவி வந்து இப்போ தான் ஆயத்தம் எடுக்கிற கியர் மாத்திராயிரம் கேட்குறோம். இது எப்போ எல்லாம் மாற்றி முடிக்கிறது? அவை நீ ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும், புதிய அரசியலமைப்புக்கான ஒரு குழுவை நியமித்திருந்தார்கள். அந்த குழுவிலே பல அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், தனிப்பட்டவர்கள் பிற இடங்களை சமர்ப்பித்திருந்தார்கள். ஏறக்குறைய அது சட்டமாதிபதி திணைக்களத்துக்கு சென்று பரிசீலனை இருக்கிறார். வருமா வராதா என்று தெரியாது, வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியும் இருக்கும். இதுதான் மக்கள் நல்லாட்சியில் நடந்த விடயம். சரி, அப்படி என்றால் இது வரவேற்கு முன்னரில்லவா தமிழ் தேசிய கூட்டமைப்போட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதான அணியுடன்? அப்போ இனிமேல் இப்போ பேச போகின்றீர்கள். அவை இனிமேல் பேச போகிறதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரிசீலிக்க வேண்டும். என்னத்தை பேச போகிறீர்கள்? அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சியிலிருந்து ஒரு அங்குலம் கூட இறங்க மாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய அணிகள் சொல்கின்றன, பிரதான தமிழ் தேசிய 3 அணிகளிலே ஒரு அணி, நாங்கள் சார்ந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அணி, கூட்டு இணைப்பாட்சி கான்ஃபெடரேஷன் என்று நாங்கள் கேட்கிறோம். சமஷ்டிக்கு மேலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டியை கேட்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணி சமஷ்டியை கேட்கிறது. சமஷ்டியாக இருக்கட்டும், கூட்டு சமஷ்டியாக இருக்கட்டும், கூட்டு கான்ஃபெடரேஷனாக இருக்கட்டும், ஃபெடரலிசமாக இருக்கட்டும், எல்லாமே இலங்கை என்ற ஒரு புதிய அரசியல் அமைப்புக்குள்ளே தான் வர முடியும். கட்டமைப்புகளே அதை அவர்கள் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அறவே இல்லை. இந்த சூழ்நிலையிலே தான் நடைபெற்ற இனப்படுகொலை உட்பட்ட போர்க்குற்றங்களுக்கு
சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC ஊடாக தீர்வு பெறப்பட வேண்டும். அதிலே இனப்படுகொலை உட்பட பல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற பொழுது இதுக்கு மூலவேரான ஆணிவேரான தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பல நாடுகளிலே நடைபெற்றது போல ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டிய கட்டாயம் அந்த சமூகத்துக்கு ஏற்படும், சர்வதேச சமூகத்துக்கு. அந்த இடத்திலே தான் ஈடுசெய் நீதி என்று சொல்வார்கள், ரெமெடியல் ஜஸ்டிஸ், அதை செய்யக்கூடிய விதத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் நடத்த வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்புடன் நடத்தி அந்த மக்களுடைய விருப்பத்தை தெரிவு செய்யலாம். அந்த இறைமை என்பதும் சுயநிர்ணய உரிமை என்பதும் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அந்த இந்த ரெண்டு விடயங்களும் நிச்சயமாக அது மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிப்பது. ஆகவே பொதுசர வாக்கெடுப்பிலே அவர்கள் சுதந்திர தமிழிடம் வேண்டுமா, இல்லையென்றால் சுயாட்சி தமிழரசு வேண்டுமா, அல்லது ஒற்றை ஆட்சி வேண்டுமா என்று கூட அவர் மக்கள் தீர்மானிக்கலாம். ஆகவே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்த வேண்டும். இதை விடுத்து நாங்கள் 2025 சிம்மாசன உரையை பற்றி நாங்கள் கைத்து கொண்டிருக்க போகிறோம் என்றால் எங்களைப் போல மடையர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இது 48 சிம்மாசன உரைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 60 சிம்மாசன உரையிலே ஐக்கிய தேசிய கட்சியை இலங்கை தமிழரசு கட்சி தோக்கடித்ததனுடைய விளைவாக 1960 மார்ச்சிலே பதவிக்கு வந்தவர்கள் அந்த உரையுடன் பதவி ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் ஜூலை மாதம் அந்த நாடு ஒரு பொது தேர்தலை சந்தித்தது 4 மாதங்களிலே. அதன் பின்னர் திருமதி சிறிமாவ பண்டாரநாயக்கா தலைமையிலே ஆட்சிக்கு வருவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி நினைத்தால் வீழ்த்தலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அவர் சில உடன்பாடுகளுக்கு வந்தார், எழுதப்படாத உடன்பாடுகளுக்கு. ஆனால் அதை மீறியதன் காரணமாகத்தான் 1961 ஏப்ரல் மாதத்திலே 56 மிகப்பெரிய அளவிலே வடக்கு கிழக்கு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அது பின்னர் இராணுவத்தின் உதவியுடன் முறியடிக்கப்பட்டு அவசர ஆட்சி சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு தந்தை செல்வா உட்பட்ட தமிழ் தலைவர்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் உட்பட 6 கொழும்பு பெனாகுடை இராணுவ முகாமிலே தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது. பின்னர் தான் அதன் பின்னர் நிலைமை மாறியது. ஆகவே இவ்வாறு தொடர்ந்து அதன் பின்னர் 70 பின்னர் மிகப்பெரிய அளவிலே திருமதி சிறுமா பண்டாரநாயக்காவுக்கு பெரும்பான்மை வந்தது. 77 அமரர் ஜிஆர் ஜெயவர்தனாவுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை வந்தது. விதாசாரம் வந்த காரணத்தால் நாங்கள் அதை தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கவில்லை. ஆனால் நல்லாட்சி கால அரசாங்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த 18-16 இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தயவிலே தான் அவருடைய ஆட்சி தங்கி கொண்டிருந்த பொழுது கூட பல இடைக்கால ஏற்பாடுகளை கூட வெற்றி பெற முடியாத ஒரு மோசமான நிலைமையை தமிழ் தலைமைகள் கண்டன. அப்போ இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் பல இன்றைக்கு பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்தி நிற்கின்றார்கள். ஆகவே பொதுவான ஒரு உடன்பாடாக ஒரு கொமன் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள், குறைந்தபட்ச கொமன் ஸ்டாண்டாக பொதுசன வாக்கெடுப்பை கூற வேண்டும். பொதுசன வாக்கெடுப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கேட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பின்னர் அவர்கள் வலியுறுத்துவதாக தெரியவில்லை. அதே போல் எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, அதை நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். கடந்த வருடம் நாங்கள் அதை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்துக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகருக்கும் நாங்கள் வேண்டுகோள்களாக 15 அடங்கிய கையெழுத்துக்களை எங்களுடைய கூட்டணி கட்சிகளை மாத்திரமல்ல வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களையும், அதே போல் யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய மேயர் மேல உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் அடங்கிய கையெழுத்தை நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆகவே இதை இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த குழுவுக்கு, அரசியல் சீர்திருத்த குழுவுக்கு முன்னால் சென்றுவிட்டு கூட கௌரவ சம்பந்தனையா அவர்கள் சொல்லியிருந்தார், உள்ளக சுயநிர்ணய உரிமை மறுக்கப்பட்டால், இன்டர்நேஷனல் டிட்டர்மினேஷன் மறுக்கப்பட்டால் நாங்கள் வெளியக சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள். ஐயா அந்த வசனம் தான் அந்த உரித்து அதுதான் இப்போ சுதந்திரன் உரித்தன்ற உரிமை, அது சரியா அப்படி உரித்தன்று வைத்து கொள்வோம். அந்த உரித்தை என்ன 2030 கேட்க போகிறீர்களா? இப்பொழுது 75 வருகின்றன, வர்ற வருடம் 74, 75 வருது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது சொல்லப்பட்டு, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல இலங்கைக்கு கிடைத்ததாக சொல்லப்பட்டு, இப்பொழுது 50 வருகிறது இலங்கை குடியரசாக்கப்பட்டு 72
குடியரசு அதே போல நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறை வந்து 44 வருஷம் பெறுகின்றது. அப்போ இவ்வாறெல்லாம் நடந்ததன் பின்னரும் நாங்கள் நம்பிக்கொண்டு ஒற்றையாக ஒரு இதுக்குள்ளே வரும் என்றால் நாங்கள் இதை தமிழ் கட்சிகள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும். ஒரு பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்துகின்ற அளவுக்கும் அதே போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இப்பொழுது எல்லாரிடம் இணக்கப்பாடு வந்திருக்கிறது. இந்த பொதுசன வாக்கெடுப்பு என்பதிலே இப்பொழுது மூன்று பிரதானிகளிலே ஒரே ஒரு அணிதான் இருக்கிறது. அது அந்த பகிரங்கமாக கேட்கிறது. ஆகவே திரு கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பொதுசன வாக்கெடுப்பை சர்வதேச அரங்கிலே முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கின்ற அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்த வேண்டும். பலாலியில் அமைந்துள்ள ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் மற்றொரு முனையம் அமைக்குமாறும் விமான ஓடுபாதையை விரிவாக்கி அபிவிருத்தி செய்யுமாறும் இலங்கை அரசை கோரியுள்ளோம். ஆனால் அவர்களிடமிருந்து இன்னமும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். இந்திய தூதுவருடனான தமிழ் கட்சிகளின் தலைவர்களின் கலந்துரையாடல் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பலாலி விமான நிலைய அபிவிருத்திக்கு இந்தியா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த இந்திய தூதுவர் இலங்கைக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்குகின்றோம். அதில் பலாலி விமான நிலைய ஓடுபாதையை விரிவாக்குவது புதிதாக முனையம் அமைப்பது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இலங்கை அரசிடமிருந்து இன்னமும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கட்சியில் இருந்து விரட்ட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். பண்டார் நாயக்க நிரம்பு மண்டப சூழலில் அவர் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவுடன் இணைய வேண்டாம் என நான் கூறினேன். அதனை கவனத்தில் கொள்ளாது அந்த கட்சியுடன் இணைத்தனர். எனது ஆட்சி காலத்தில் இலங்கையை செல்வந்த நாடாக மாற்றினேன். தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமையை அழித்துவிட்டது. மிகவும் கவலைக்குரியது. அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. யுத்தம் பயங்கரமாக நடைபெற்ற காலத்தில் நான் பொருளாதாரத்தை காட்டி அனுப்பினேன். ஒருவர் கூறுவது மற்றொருவருக்கு தெரியவில்லை. காலையில் கூறுவதை மாலையில் மாற்றிவிடுகின்றனர். பெரிய சிக்கல். மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழித்துவிட்டனர். மொட்டு கட்சியுடன் இணைய வேண்டாம் என 2 வருடங்களாக கூறி வந்தேன். நாம் அழிந்து விடுவோம் என்று சுட்டிக்காட்டினேன். இதனை கூறியமைக்காக என்னை கட்சியின் அரசியல் சபையிலிருந்து விலக்கினர். என்னை அமைப்பாளர் பதவியிலிருந்தும் நீக்கினர். நாங்கள் பல வருடங்களாக கூறியமை மைத்திரிபால சிறிசேன தற்போது கூறுகிறார். இந்த மனுஷனை விரட்ட வேண்டாமா என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமரின் அலுவலகத்தில் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு மேற்கொண்ட விடயங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சந்திரிகா நேற்று அழைக்கப்பட்டிருந்தார். என்னும் அவர் ஆணைக்குழுவுக்கு செல்லவில்லை. விசாரணை அதிகாரிகள் பண்டார நாயக்க நினைவு மண்டப சூழலில் அமைத்துள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். 3 மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டன. நாட்டில் ஏற்பட்டுள்ள அந்நிய செலாவணி நெருக்கடியானது எதிர்வரும் 2029 வரை நீடிக்கும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி மாறி 2025 புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்படாது என பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இன்று தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 3 பிரதான நெருக்கடிகள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று அந்நிய செலாவணி நெருக்கடி, 2வது அரச நிதி நெருக்கடி, 3வது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து அதிலிருந்து மேலமட்டிய நெருக்கடி. ஜனாதிபதி தனது சிம்மாசன உரையில் இந்த நெருக்கடிகள் அதற்காக தேசிய மற்றும் நாடாளுமன்றத்தின் பொறுப்புகள் பற்றி தெளிவுபடுத்தினார். இந்த அந்நிய செலாவணி பிரச்சினை என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. சுதந்திரத்துக்கு பின்னர் யார் ஆட்சி செய்தாலும் இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக செலவாகும் நிதிக்கு ஈடாக வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. 1977 பின்னர் நாட்டில் வர்த்தக தட்டுப்பாடு இருந்தது. நாம் அனைவரும் நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்காது அதிகளவில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்தி வந்துள்ளோம். இதுதான் பிரச்சனையின் உண்மையான கதை. இதனால் எவரையும் விமர்சிக்காது பிரச்சனையின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 2029 வரை இந்த நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். இதன் காரணமாகவே இதனை தேசிய நெருக்கடி என கூறுகின்றோம். இலங்கையின் வரலாற்றில் இறையாண்மை பிணைமுறைகளை வெளியிட்டு நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று இந்த அரசாங்கமும் கடனை பெற்றதில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத தருணத்தில் மில்லினியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் என்ற பெயரில் நாட்டின் ஒரு பகுதியை அமெரிக்காவுக்கு வழங்கி காட்டி கொடுக்கும் உடன்படிக்கையை செய்ய தயாராகினர். பங்களாதேஷிடம் இருந்து 250 மில்லியன் டாலர்களை பெற்றதாக கூறுவாரு 400
பங்களாதேசிடமிருந்து 250 மில்லியன் டாலர்களை பெற்றதாக கூறுபோரே 480 மில்லியன் டாலர்களுக்காக நாட்டை காட்டிக் கொடுக்கும் MCC உடன்படிக்கையில் கையெழுத்திட முயற்சித்தனர். அந்தளவுக்கு நாடு வீழ்ச்சியடைந்திருந்தது எனவும் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகண்ட உரையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாக எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. அத்துடன் வடக்கு கிழக்கு மக்கள் பிரதிகள் தமது கொள்கைகளை ஊரங்கட்டிவிட்டு தனது செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தம் தெரிவித்துள்ளார். அதனைக் கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் சில அட்டூழியங்களை தடுக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோருவது ஆரம்ப கட்டம் மாத்திரமே என குறிப்பிட்டுள்ள புளொட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழ் மக்களுக்கான தீர்வாக சமஸ்தியை பெறும் வரையில் பயணிப்போம் என உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு ரூபாய் 11,090 கோடி ரூபாய் கடன் வழங்கும் இந்திய அரசாங்கம் விதிக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சிலவற்றை பட்டியலிட்டு தெரிவித்துள்ளார். சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டுள்ள இலங்கை அரசாங்கத்தை இந்தியாவின் பக்கம் திருப்புவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாக இது பார்க்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஸ்ரீலங்காவுக்கு உணவு மற்றும் எரிபொருள் வாங்குவதற்காக ரூபாய் 18,090 கோடி கடன் வசதியை இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. மத்திய அரசாங்கத்தின் இம்முடிவு ராஜதந்திர நடவடிக்கை என்றாலும் கூட ஸ்ரீலங்கா அளித்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி செய்வதற்கான சிறந்த வாய்ப்பாக இதை இந்திய அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இப்போது கிட்டத்தட்ட திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உணவு எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட பணம் இல்லாமல் தவிக்கும் இலங்கை அரசாங்கம் இந்தியாவிடம் கடன் உதவியை கோரியது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சரும் அரச அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் சகோதரருமான ஃபசல் ராஜபக்ச டெல்லிக்கு வந்து கடனுதவி கோரியதைத் தொடர்ந்து ரூபாய் 18,090 கோடி மதிப்பிலான கடன் வசதி திட்டத்தை ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா அறிவித்திருக்கிறது. இது தொடக்கம்தான். வருங்காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் கூடுதலான கடனை இந்தியா வழங்கும். சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இந்தியாவின் பக்கம் திருப்புவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆனால் கச்சத்தீவு உள்ளிட்ட நிலப்பரப்பையும் கோடிக்கணக்கில் நிதியுதவியையும் பெற்றுக்கொண்டு பல்வேறு தருணங்களில் இந்தியாவுக்கு துரோகம் செய்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இம்முறையாவது நமது உதவியை பெற்றுக்கொண்டு ஆதரவுக்கு இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாகவும் இல்லை. மாறாக ஈழத்தமிழர்கள் தான் இந்தியாவுக்கு எல்லா தருணங்களிலும் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களை வளைக்கும் முயற்சியில் சீன அரசாங்கம் அண்மை காலமாக ஈடுபட்டு வருகிறது. எனவே ஸ்ரீலங்காவுக்கு முதற்கட்டமாக 18,090 கோடி ரூபாய் கடன் வசதி அறிவித்துள்ள இந்திய அரசாங்கம் அதற்கான முதன்மை நிபந்தனையாக ஸ்ரீலங்காவில் வாழும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின் படியான அரசியல் அதிகாரங்களை குறிப்பிட்ட காலவரையறைக்குள் வழங்க வேண்டுமென்று நிபந்தனை விதிக்க வேண்டும். போர்க்குற்றங்களை இழித்தவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டும் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கும்படியும் இலங்கை அரசாங்கத்தை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும். இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளின் மூலம் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தையும் நீதியையும் வென்றெடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் மக்களின் பெறுமதியான வளங்களை ஒன்றொன்றாக விற்பனை செய்து வருகின்றது. பொருளாதாரத்தின் கெடுதியான கொள்கைகளின் பிரதிபலனை நாடு எதிர்நோக்கி வருகின்றது என JVP குற்றம் சாட்டியுள்ளது. இயற்கை வளங்கள் மற்றும் எரிசக்தி துறையில் அரசாங்கம் கை வைத்துள்ளது எனவும் அவற்றை விற்பனை செய்து வருகின்றது எனவும் கட்சியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார். தேசப்பற்றி உடம்பில் பூசிக்கொண்ட ராஜபக்சவினர் நாட்டின் வளங்களை விற்பனை செய்து மக்களுக்கு நாட்டையும் இல்லாமல் ஆக்கியுள்ளனர் என கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முக்கியமான கெரவலப்பட்டிய மேனோற்பத்தி நிலையத்தின் மீது கை வைக்கப்பட்டுவிட்டது. அதன் முக்கியமான பங்குகள் அமெரிக்காவில் இருந்து வந்த கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அமெரிக்கரான ஃபசல் ராஜபக்ச ஆகியோர் விற்பனை செய்துள்ளனர். மின்சார சபையின் ஊழியர் தற்போது வந்த உடன்படிக்கைக்கு எதிராக போராடி வருகின்றனர். இதற்கு நாங்கள் கூடிய ஒத்துழைப்புகளை வழங்குவோம். அரசாங்கம் துறைமுகத்தின் 13 ஏக்கர் நிலத்தை சீன நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க முயற்சித்து வருகின்றது. தேசப்பற்றி உடம்பில் பூசிக்கொண்ட எரிசக்தி அமைச்சர்
அண்மையில் இந்திய நிறுவனத்துடன் உடன்படிக்கையை செய்து திருக்கோட்டுவிலை எண்ணெய் டாங்கிகளை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளார். அதேபோல் வறுமதியான கட்டடங்களை அரசாங்கம் விற்பனை செய்ய முயற்சித்து வருகின்றது. தேசப்பற்றி பூசிக்கொண்டே தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அப்படி தேசப்பற்றி உடம்பில் பூசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் துறைமுக மின் உற்பத்தி நிலையம் பெறுமதியான கட்டிடங்கள் எண்ணெய் தாங்கிகள் ஆகியவற்றின் உரிமையை மக்களுக்கு இல்லாமல் ஆக்கியுள்ளது எனவும் அன்புகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். 13வது திருத்தச் சட்டம் தற்போது தூசு தட்டி கையில் எடுக்கப்பட்டது போன்று ஜனாதிபதியின் அக்ராசன உரையில் கூறப்பட்டுள்ள விடயங்களும் விரைவில் வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தூசு தட்டப்படும் என கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா தெரிவித்துள்ளார். எனவே அர்த்தமற்ற கூச்சல்களை கைவிட்டு தமிழ் மக்களின் வாழ்வில் சுபீட்சத்தை தோற்றுவிக்க வடக்கு கிழக்கின் மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடன் இணைய வேண்டும் என பாராளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார். இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்தியா முன்வந்து உதவிக்கரம் நீட்டிய போது அந்த உதவியை உத்தியோகபூர்வமாக ஏற்றுள்ளது. அதன் காரணமாகவே 1987 ஜூலை மாதம் 29ஆம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது எனவும் அது இன்றும் அமுலில் காணப்படுகின்றது எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எமது கொள்கைகள் என்பது எமது மக்களின் அபிலாசைகளை சுதந்திரம் பெற்ற நாள் தொடக்கம் சமஸ்டி முறையிலான நியாயமான தீர்வு என்பதனை தெளிவாக கூறி வந்திருக்கின்றார்கள். அதனை ஓரம் கட்டிவிட்டு அபிவிருத்தி செய்வதில் எந்த பயனும் இல்லை. தற்போது இந்த நாட்டில் பொருளாதார பின்னடைவுக்கு கோவிட் காரணமாக உள்ளது. இதனை நாங்கள் மறக்க முடியாது. அதனை விட முக்கியமாக எமது மக்களின் இன பிரச்சினையும் அதனால் ஏற்பட்ட யுத்தம் மற்றும் இழப்புகளும் எமது பிரச்சினைக்கு தீர்வை எட்டாது நாடு நிலைபேறான அபிவிருத்தியை அடைய முடியாது. எனவே நியாயமான தீர்வை காண்பதை தான் முக்கியமானதாக கொள்ள வேண்டும். ஜனாதிபதியின் உரையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு சமாதானம் மலர்ந்ததாக கூறியிருந்தார். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது உண்மை, ஆனால் சமாதானம் மலரவில்லை. யுத்தம் ஆரம்பிப்பதற்கான காணிகள் அதே நிலையில் தான் உள்ளது. அந்த காணிகளுக்கு சரியான தீர்வு கொண்டுவராமல் சமாதானம் மலர்ந்ததாக கூற முடியாது. யுத்தம் மிகப்பெரிய ஆளுகை எமது பகுதிகளில் ஏற்படுத்தியுள்ளது. இதனை நிவர்த்தி செய்ய பாரிய அபிவிருத்திகளை எமது பகுதிகளில் செய்ய வேண்டியுள்ளது. இதனை கொழும்பிலிருந்து திட்டமிடுவதன் ஊடாக அந்த அபிவிருத்தி எமது மக்களுக்கு பயனை பெற்றுக் கொடுக்க முடியாது. முக்கியமாக அந்த மக்களின் பங்களிப்புடனும் அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளுடனும் அங்கிருக்கின்ற நிலைமைகளை புரிந்து செயற்பட வேண்டும். ஆகவேதான் எங்களுடைய பகுதிகளில் எமது மக்கள் தங்களின் அலுவல்களை தாங்களே பார்க்கக்கூடிய அளவிலான சமஸ்தி முறையிலான நியாயமான தீர்வு தான் என்று இருக்கக்கூடிய ஒன்று. இலங்கையின் அரசியல் அமைப்பில் 13ஆம் திருத்த சட்டம் உள்ளது. அது இலங்கை இந்திய உடன்படிக்கையின் ஊடாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பில் உள்ள விடயத்தை முழுமையாக அமல்படுத்தாமலும் அமல்படுத்த தயங்கும் ஒரு நாடு இலங்கையாகத்தான் இருக்கும். 13ஆம் திருத்தத்தில் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லாவிட்டாலும் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதற்கான நியாயம் இதில் இருக்கின்ற பல விடயங்களை மத்திய அரசு மீள பெற்று வருகின்றது. வைத்தியசாலைகளை தேசிய வைத்தியசாலைகளாகவும் பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாகவும் மத்திய அரசுக்கு கீழ்கொண்டு செல்கின்றது. அத்துடன் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அகற்றுவதற்கு அரசில் உள்ள பல சிங்கள தலைவர்கள் விரும்புகின்றார்கள் என்பது எங்களுக்கு புரிகின்றது. இதனால் தான் நாங்கள் 13ஆம் திருத்தத்தின் பங்காளியான இந்தியாவை கேட்கின்றோம். ஒப்பந்தத்தை தயாரிக்கும் போது கூட இது எமக்கான தீர்வாக அமையாது என வலியுறுத்தியிருந்தோம். 13ஆம் திருத்தம் முழுமையாக இல்லாத செயல்பட்டால் நாங்கள் மீண்டும் பூஜ்ய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். முழுமையான சமஸ்தி முறையிலான நியாயமான தீர்வு வரும் வரைக்கும் 13ஆம் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என இந்தியாவை கேட்பதற்கு நாட்டை ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் தான் காரணம். இந்த அரசை பொறுத்தவரைக்கும் கோவிட்டினை கட்டுப்படுத்துவதில் மிகவும் கடுமையாக உழைத்து வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் 85% மக்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்தியுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் மரணங்களையும் கட்டுப்படுத்தியுள்ளது. இதற்காக இந்த அரசுக்கு பாராட்டுக்கள். அதேபோல புதிய அரசியல் அமைப்பையும் கொண்டு வருவதன் ஊடாக எமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். வெளிநாட்டு பிரஜைகளுடனான திருமணம் தொடர்பில் இளைஞர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய விதிமுறையை ரத்து செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி தேசிய வேறக்குடவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பதிவாளர் ஜெனரல் WMMP வைரசகர, பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னம் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் SH முனசிங்க ஆகியோர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர்.
இலங்கை கையொப்பமிட்ட மனித உரிமைகள் தொடர்பான உலகளாவிய பிரகடனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உரிமையாக ஒவ்வொரு நபரும் தாம் விரும்பும் எந்த ஒரு நபரையும் திருமணம் செய்து கொள்ள சுதந்திரம் இருப்பதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற பெண்ணை தான் திருமணம் செய்துள்ளதாகவும் தனது மனைவி இரட்டை குடியுரிமையை பெற்றுள்ளதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது குழந்தைகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவாளர் ஜெனரால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே குறித்த புதிய விதிமுறைகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டத்தரணி தேசியவரகுட இந்த மனுவில் கோரியுள்ளார். வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் இலங்கையர்களுக்கு கடந்த 1 முதல் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சுக்கும் குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களத்திற்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்து 2021 அக்டோபர் 18 பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட புதிய சுற்றறிக்கையில் இந்த சட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதற்கு மிக இலங்கையர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர் கடந்த 6 தாங்கள் நாட்டில் எந்த குற்ற செயலிலும் ஈடுபட்டதாக தீர்ப்பளிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழின் பிரதியை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் குறித்த வெளிநாட்டவர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டாரா, கொரோனா தடுப்பூசி பெற்றுள்ளாரா, என்ன தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது, புற்றுநோய், HIV, மலேரியா, சிறுநீரக பாதிப்பு, ஹெபடைட்டிஸ் பி சி அல்லது காசநோய் உள்ளதா என இலங்கை அதிகாரிகளிடம் சுய சுகாதார அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு சிவில் நிலையை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் தேவைப்பட்டால், விவகாரத்தினை உறுதி தேவைப்பட்டால், விவகாரத்தினை உறுதி செய்யும் ஆவணம், பிறப்பு சான்றிதழ் போன்றவற்றை குறிப்பிடும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள முகவரியான www.jaffnacalery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.